வணக்கம் நண்பர்களே, நம்மோட சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திராட்சை பழம். ஓகேங்களா, எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம், வெளியே போனா வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு. ஓகேங்களா, இப்ப வந்து அது கூட இப்ப விலையேறிடுச்சு. இப்ப சம்மர் சீசன், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வேன்ல போட்டு எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, போற வழியில எல்லாத்துலயும் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சம்மர் சீசன், அதனால வந்து ஃப்ரூட்ஸ் நல்லாவே வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வாங்கிட்டு போவீங்க. ஓகேங்களா, இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, எல்லா ஃப்ரூட்ஸை பத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா திராட்சை. இந்த திராட்சை பழத்தை வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் அடங்கியிருக்கு, இந்த திராட்சை பழம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிடுவோம், இல்லைனா கண்டினியூவாக கூட சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அதோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரான்ஸ் நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த திராட்சை மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒயின் தயாரிக்கிறாங்க. இந்த ஒயின் தயாரிக்கிறதுனால அவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ஒயினை வந்து கண்டினியூவா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதே இல்லை. ஹார்ட் அட்டாக்ல வந்து இறக்குறவங்களுடைய சதவீதம் வந்து நம்மளை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திராட்சை மூலியமா தயாரிக்கக்கூடிய ஒயினை வந்து அவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோடைய சதவீதம் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு ஆய்வு அறிக்கை மட்டும்தான். ஓகேங்களா, இந்த திராட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சை சாப்பிட்றோம், அதில் இருக்க திராட்சையில் இருக்க தசையை மட்டும்தான் சாப்பிட்றோம். இந்த திராட்சையில் இருக்க அந்த கொட்டையில் வந்து அதிபயங்கரமான மருத்துவ குணங்கள்லாம் அடங்கி இருக்கு. ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு ஒரு டிப்ஸா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்களை எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காட்டும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். திராட்சை பழத்தோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத வந்து தெளிவா பார்க்கலாம். திராட்சை பழம் அல்லது கொடிமுந்திரி பழம் என்பது இலையுதிர்க்கும் பல்லாண்டு கொடிக்கு வகையில் பழம் ஆகும். திராட்சையை தமிழில் கொடிமுந்திரி என்று அழைப்பர். இது விட்டிஸ் பேரினத்தை சேர்ந்தது. திராட்சையை பச்சையாகவும் பச்சையாகவே ஜம் பழச்சாரம் முக்கியமாக செய்ததே உண்ணலாம். அதிலிருந்து வினிகர், ஒயின், திராட்சை விதை, பிலிலி திராட்சை விதை எண்ணெய் என்பவர்கள் செய்யப்படுகின்றன. திராட்சையின் பல வகைகள் இருப்பினும் பொதுவாக திராட்சையின் பெருமளவு நீரும் மாவு பொருளும் உப்பு நீர் மற்றும் கொழுப்பு சத்துக்களும் உண்டு. திராட்சை கொடியினை சேர்ந்த தாவரமாகும். திராட்சை கொடியினை சேர்ந்த தாவரமாகும். இது சிறிய உருண்டையான அல்லது முட்டை வடிவ கனிமங்களை தருகிறது. கனிகள் குலை குலையாக காய்க்கும். திராட்சையில் 6-300 வரையிலான பழங்களை கொண்ட குலைகளாக காய்க்கின்றன. இது கருப்பு நிறம், மஞ்சள், பச்சை, இளஞ்சிவப்பு என பல நிறங்களில் காணப்படுகிறது. வெள்ளை திராட்சை எனப்படும் பச்சை நிற திராட்சைகள் கூர்ப்பு அடிப்படையில் சிவப்பு திராட்சையிலிருந்து உருவானவை. வெள்ளை திராட்சையில் கட்டிப்படுத்தும் மரபணுகள் இரண்டினும் ஏற்படும் சடுதியான மாற்றம் காரணமாக சிவப்பு திராட்சையில் நிறைந்திருக்கும் காரணமாக அந்தோசனியில் எனும் பொருளின் உற்பத்தி தோன்ற போனிலும் இதனால் வெள்ளை திராட்சைகள் அவற்றின் இயல்பான சிறப்பு நிறத்தை இழந்துவிட்டன. மண் மற்றும் தட்பவெப்பநிலை. திராட்சை நல்ல வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் பூமி ஏற்றதாகும். மண்ணில் கரிம அமிலத்தன்மம் 6.5-7 இருக்க வேண்டும். மண்ணில் உப்பின் அளவு 1 மிகாமல் இருக்க வேண்டும். பொதுவாக பன்னீர் திராட்சை சாகுபடிக்கு உப்பு உமர்மீன் தவிர கரம்பு மண், செம்மண், வண்டல் மண் போன்றவை ஏற்றவை. தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளை தவிர அனைத்து இடங்களும் பயிர் செய்ய ஏற்றதாகும். திராட்சை மதுபானங்களின் வகைகள். திராட்சை மதுபானங்களின் வகை பெரும்பாலானவை திராட்சைகள் மதுபானங்கள். மத்திய மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த விஸ்டின், விமிபோரா வகையிலிருந்து தயார் செய்யப்படுகிறது. சிறிய அளவு மற்றும் வகையிலான தயார் செய்யப்பட்டவை இவை.
வடகிழக்கு அமெரிக்கா மற்றும் கனடாவை சேர்ந்த விஸ்டின் லபோரிக்கா வட அமெரிக்காவை சேர்ந்த லிஸ்டின் ரிபார்சியா தென் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ வளைகுடா வரையில் உள்ள மாஸ்கனடியா எனப்படும் லிஸ்டின் ருட்டினியோலியோ ஆசியாவை சேர்ந்த லிஸ்டின் மெஸ்ட்ரோ மெரோட்டிலிஸ் திராட்சை மதுபானங்களின் வகைகள் பெரும்பாலான திராட்சை மதுபானங்கள் மத்திய மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் தயாரிக்கப்படுகிறது. கருப்பு திராட்சை திராட்சை சந்தையில் கிடைக்கும் மிகப்பெரிய சத்துப்புறா பொருளாகும். அதையே புராசானிக்டின் பைனிட்டோ ஜெனரல் என்பதாகும். இந்த புரா அந்தோ சானிட்டின் திராட்சை சந்தையில் 20 உள்ளது, ஆனால் இதன் விதைகள் 80 உள்ளது. இந்த வியக்கத்தக்க செய்தியை தெரிந்த பின்பு விதைகளை விட்டுவிட்டு தசைகளை தின்பதில் அவ்வளவு பெரிய இழப்பு என்பதை தெரிந்து கொள்வோம். திராட்சை தசைகளை கொண்டு தயாரிக்கப்படும் சிவப்பு ஒயின் 20 தான் புரோ அத்தின் சயானிட்டின் உள்ளது. அதனால் திராட்சையின் விதையில் 80 உள்ளது. உலகின் மாரடைப்பு நோய் குறைவாக உள்ள நாடுகளில் பிரான்ஸ் என்று ஆய்வு செய்திகள் கூறுகின்றன. அதற்கு காரணம் திராட்சை பழத்தின் ஒயினை அவர்கள் அதிகம் பயன்படுத்துவது என்பது நமக்கு அதிசயமான ஒரு உண்மையாக தெரிய வந்துள்ளது. கருப்பு திராட்சை உடலில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. வைட்டமின் இ சத்தை விட திராட்சை விதை 50 விழுக்காடு அதிக சக்தி கொண்டது. வைட்டமின் சியை விட 20 மடங்கு சக்தி உள்ளது. இரத்த கொதிப்பு நோய்க்கு இது அது மருந்தாக பயன்படுகிறது. இரத்த குழாய்களில் அடைப்பு, இரத்த குழாய்களின் வீக்கம் ஆகியவற்றை திராட்சை பலவித குறைக்கிறது. ரண சிகிச்சைக்கு காயத்தை விரைந்து குணமாற்ற மூல நோய் உள்ளவர்களுக்கு இரத்தப்போக்கை துரிதமாக்க கட்டுப்படுத்தப்படுகிறது. இரத்த குழாயில் உள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் மறுத்து போகும் தன்மை, கண்புரை வளருதல் ஆகியவற்றை தடுக்கிறது. கண்புரை வந்தாலும் நீங்குகிறது. சிறுநீரக செயல்பாட்டின் குறைகளை சரி செய்யப்படுகிறது. மாலைக்கண் நோய் நிக்கி கண்களின் ஒளியை தருகிறது. பெண்களின் மார்பக புற்றுநோய் கருப்பை கோளாறுகள் நோயிலிருந்து தடுக்க வல்லதாக உள்ளது. நினைவாற்றலை மேலும் வளர்க்கிறது. வயதான நாட்களில் ஆண்களுக்கு தொல்லைத்தலும் புரோட்டஸ்டோ புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. கருப்பு மற்றும் பச்சை திராட்சை எதுவாக இருந்தாலும் அவை நீர்ச்சத்து மிக்கவையே. சருமத்திற்கு அழகு கூட்டுபவை என பலரும் அறிந்திருப்பர். அதே நேரம் பச்சை திராட்சை எவ்வாறு பயன்படுத்தினால் மேனியை பளபளப்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றும் பச்சை திராட்சையின் பண்புகள் பற்றும் பார்ப்போம். சருமத்தை மிருதுவாக்கி பொலிவடைய வைக்கிறது பச்சை திராட்சை. தினமும் 4 திராட்சையை கைகளால் கசக்கி சாறு எடுத்து முகத்தில் தடவும். 10 நிமிடம் கழித்து கழுவினால் சருமம் மிருதுவாகும். எண்ணெய் பசை சருமமாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் பச்சை திராட்சை சாறுடன் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி மசாஜ் செய்யுங்கள். இதனால் தோலில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் நீங்கி பளிங்கு போல் முகம் பிரகாசிக்கும். பருவத்தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் பருக்கள் வராமலும் தடுக்கிறது பச்சை திராட்சை சாறு. 2 புதினா இலையை இடித்து எடுத்து சாறுடன் 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்து கொள்ளுங்கள். இது பேஸ்டாகும் அளவுக்கு சிறிது திராட்சை சாறு எலுமிச்சை சாறும் கலந்து முகத்தில் பூசுங்கள். 10 நிமிடம் கழித்து கழுவினால் முகத்தில் இருக்கும் பருக்கள் மறையும். மேற்கொண்ட பருக்கள் வராமலும் தடுக்கவும் சருமம் மிருதுவாகும். தோய்வடிந்த தோலை இறுக்கமாக்கி இளமை தோற்றம் தருகிறது பச்சை திராட்சை சாறு. ஒரு முட்டையின் வெள்ளைக்கருவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அளவுக்கு திராட்சை சாறும் எலுமிச்சை சாறும் எடுத்துக்கொள்ளுங்கள். கருவுடன் சேர்த்து நன்றாக அடித்து கொள்ளுங்கள். இதை முகம் முழுவதும் கை ஆகிய பகுதிகளில் பேக்காக போட்டு 20 நிமிடம் கழுத்தி காய வைத்து கழுவுங்கள். பச்சை திராட்சை சருமத்தை மிருதுவாக்கும். எலுமிச்சை சாறு சருமத்தை சுத்தமாக்கும். முட்டை தோய்வடைந்த தோலை இறுகுவாக்கும். இதுபோல வாரம் இருமுறை செய்து வர முதுமை தோற்றம் மறைந்து இளமை தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சிவப்பலகை பொலிக்க செய்யும் தன்மையை பச்சை திராட்சைக்கு உண்டு. ஆரஞ்சு பழத்தோலை உலர்த்தி பவுடர் ஆக்குங்கள். 1 டீஸ்பூன் அந்த பவுடருடன் 1 டீஸ்பூன் திராட்சை ஜூஸ் கலந்து மற்றும் கழுத்து பகுதியில் பூசி
கழுவுங்கள். இப்படி செய்வதால் தோலில் முரட்டுத்தன்மை நீங்குவதுடன் நிறம் மாறும். அழகுக்கு உத்தரவாதம் தருவதில் காய்ந்த திராட்சைக்கு கணிசமான பங்கு இருக்கிறது. காய்ந்த திராட்சையுடன் பீட்ரூட் சாறை கலந்து தினமும் உதடுகளில் பூசி வர உதடுகள் கோவைப்பழம் போல சிவக்கும். காய்ந்த திராட்சை பாதாம் பருப்பு இரண்டையும் சம அளவு எடுத்து மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ளுங்கள். இதை முகத்தில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவினால் ஃபேஷியல் செய்தது போல் முகம் பொலிவாக இருக்கும். மிக அருமையான இந்த திராட்சையின் ஆரோக்கியமான மருத்துவ குணங்களை பற்றி பார்த்திருப்பீர்கள். இது உங்களுக்கு பிரமிப்பாக இருந்திருக்கும், உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும். மற்றொரு வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.